السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் சோதனைகளையும் உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கையாக இருப்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நல்லவர்களாக யார் இருக்கிறார்கள் என்பதை சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு சோதனை களமாக இந்த உலகத்தை அல்லாஹ் அமைத்திருப்பது. அதை பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி ஜீனத்தல்லஹா, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நாம் அதற்கு கவர்ச்சியாக ஆக்கியிருக்கிறோம். லினபுலுவஹும் ஐயும் அஹ்சனு அமலா, உங்களில் சிறந்தவர்களாக யார் செயல்படுகிறார்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக. மனித சமூகத்தில் யார் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், சிறந்த முறையில் செயல்படுகிறார்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை ஒரு கவர்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக அமைத்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் மனிதர்களுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடியதாக, மனிதர்களுடைய இலக்கை திசை திருப்பக்கூடியதாக இருப்பதாகவும் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். அப்போ இயல்பாகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு தேவையான, தேவையில்லாத, மனிதர்கள் விரும்பக்கூடிய விரும்பாத அனைத்தையும் உள்ளடக்கியதாக இந்த உலக வாழ்க்கையை அமைத்து அதிலே மனிதனை சோதித்து கொண்டு இருக்கிறார். நாங்கள் அல்லாஹுவை நம்பிவிட்டோம், முஸ்லீம்கள் ஆகிவிட்டோம் என்பதற்காக இதிலிருந்து நாங்கள் விதிவிலக்கு பெறமாட்டோம். எல்லா மனிதர்களுக்கும் இந்த சோதனை உண்டு. பொதுவாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதிலும் சோதனை இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒருவர் மூமினாக ஆகிவிட்டார் என்பதனால் கூட அவர் அந்த சோதனையிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட மாட்டார். அதையும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அஹசிபன்னாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொன்னதன் காரணமாக மனிதர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். ஈமான் கொண்டோம் என்ற காரணத்தினால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த கஷ்டமும் வரக்கூடாது, நோய் நொம்பலம் வரக்கூடாது, உலகத்திலே நெருக்கடியான ஒரு வாழ்க்கை அமைந்துவிடக்கூடாது என்று நாம் யாரும் எண்ணிவிடக்கூடாது. குறிப்பாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூமீன்களை அதிகமாக கூட அல்லாஹ் சோதிக்கலாம். அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய பாசத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கும் காரணத்தினால் உண்மையிலே அந்த பாசம் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காக கூட, அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், மனிதர்களுக்கு தெரிவிப்பதற்காக கூட அல்லாஹ் இந்த சோதனையை அமைத்து வைக்கலாம் என்பதை நாம் திருக்குர்ஆனிலிருந்து பார்க்கிறோம். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அம் ஹசிபுத்தும் அன் ததுஹுலுல் ஜன்னத்தை, நீங்கள் சுவனத்துக்கு லேசாக நுழையலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா, வலம்மா யஅலமில்லாஹுல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலமஸ் சாபிரீன், உங்களில் பொறுமையாளர்களாக யார் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக யார் பாடுபடுகிறார்கள் என்பதை பார்க்காமல், சோதித்து பார்க்காமல் லேசாக சொர்க்கத்துக்கு நுழையலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். மூமின்களாக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருந்தாலும் உண்மையான பொறுமையாளர்களா, உண்மையாகவே சபர் செய்கிறீர்களா, உண்மையாகவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் பாடுபடுகிறீர்களா என்பதை அல்லாஹ் பார்ப்பதற்காக கூட அல்லாஹ் என்ன செய்யலாம், சோதனைகளை ஏற்படுத்தலாம். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த உலக வாழ்க்கையை ஒரு தத்துவ ரூபமாக அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், மொத்தமாக சோதனையில் நிறைஞ்சிருக்கும், ஒவ்வொரு நொடியிலிருந்து சோதனை வரும், ஒவ்வொரு இடத்திலிருந்து வரும், ஆனால் அனைத்தையும் சரியான ஒரு அடிப்படையிலிருந்து நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ் நமக்கு சொல்லித்தர்ற மிக முக்கியமான பாடமாக இருக்குது. இப்போ இப்படி சொல்லும்போது
சோதனைக்கு மேலே சோதனை வருது, தாங்க முடியாது, நமக்கே சோதனை வருது, எங்களுக்கே இந்த பிரச்சனை வருது, ஒன்றிலிருந்து கடந்து வந்தால் இன்னொன்று வருது, எப்படி தான் இதை தாங்கி பிடிக்கிறது, நமக்கு சக்தி இல்லை, தாக்கத்து இல்லைன்னு கூட சிலவங்க புலம்புவாங்க. இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா? அல்லாஹ் கருணையாளன் என்ற ஒரு பண்பில் உள்ளவன். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு ரஹ்மான் என்ற ஒரு பண்பு இருக்கிறது, ரஹீம் என்ற ஒரு பண்பு இருக்குது. பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் கருணை காட்டுவான். முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவனுக்கு கூட அல்லாஹ் கருணை காட்டுவான், அவன் ரஹ்மானாக இருக்கிறான். அதிலும் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் அன்பு செலுத்துவான். அல்லாஹ் ரஹீமாக இருக்கிறான், அல்லாஹ் பாசத்துக்குரியவனாக இருக்கிறான், அல்லாஹ் பாசம் காட்டுவான். அப்போ அந்த ரப்புல் ஆலமீனுக்கு இந்த சோதனைகளை வந்து மனிதர்களுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் கொடுப்பானா? இதை சிந்திச்சு பாருங்க. பாசமுள்ள ஒரு இறைவன் மனிதனுடைய சக்தியை மீறி ஒரு சோதனையை கொடுப்பானா என்று கேட்டால் கொடுக்க மாட்டார். இது தர்க்க ரீதியாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் இதை வெறும் தர்க்க ரீதியாக மட்டும் சிந்திச்சு புரியுமாறு வைக்கல. அல்லாஹ் குர்ஆன்லே சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, எந்த ஒரு ஆத்மாவும் அதனுடைய சக்திக்கு மீறி நாம் சிரமப்படுத்த மாட்டோம் என்றான் அல்லாஹ். இது மார்க்க சட்டத்திலையும் சரி, உலக வாழ்க்கையிலையும் சரி, அல்லாஹ் சக்திக்கு மீறி சிரமப்படுத்துவானா? சிரமப்படுத்த மாட்டான். நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கி பிடிக்கக்கூடிய தாக்கத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான், நமக்கு தர்றான். இது எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல அதே வசனத்தில் ஒரு பிரார்த்தனையாக வேற கற்றுத்தர்றான். எப்படி தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், நல்லவங்களா இருந்தா நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா பிஹி, இறைவா எங்களுக்கு எது சக்தி இல்லையோ அதை எங்கள் மீது நீ சுமத்தி விடாதே என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த பிரார்த்தனை நாம செய்யறதில்லை, பிரச்சனை பிரச்சனைன்னு புலம்புவான். அல்லாஹ் அதுக்கு ஒரு விடிவுக்கான ஒரு வழியை சொல்லித்தர்றான், ஒரு தத்துவத்தை சொல்றான். இந்த தத்துவத்தை புரிவதும் இல்லை, அந்த விடிவுக்கான வழியில் அந்த பிரார்த்தனையில் நாங்கள் ஈடுபடுவதும் இல்லை. ஆனால் பிரச்சனை, பல பிரச்சனைகள், தாங்க முடியலை, என்ன நெருக்கடி. இந்த கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் 7 மாதம் காலமாக வியாபாரிகள் கிட்ட போயிட்டு கொஞ்சம் டச் பண்ணி பாருங்க, கொஞ்சம் ஓப்பன் பண்ண சொன்னா அவங்களோட பிரச்சனையை கேலரி கணக்கில் ஓப்பன் பண்ணி விட்டுருவான். சரியான நெருக்கடி, தாங்க முடியலை, ஓடணும் போல இருக்குது. கடன் பிரச்சனையா, செக்கு பிரச்சனையா, மார்க்கெட்டு பிரச்சனையா, சப்ளையர் பிரச்சனையா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிரச்சனையாண்டு 1008 பிரச்சனையை சொல்லுவான். உலகத்தில் அவனை விட்டா பிரச்சனைக்குரியவன் யாரும் இல்லாத போல பேசுவான். எல்லாரும் இப்படி தானே இருக்கிறாங்க. ஒரு 2 வருஷ காலமாக தௌஹீத்வாதிகள் கிட்ட பிரச்சனையை கேட்டு பாருங்க, என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள். அப்பா தௌஹீதுன்ற பேரே சொல்கிறதுக்கு பயமாக இருக்குதுன்றான். அப்போ அந்த அளவுக்கு எல்லாமே பிரச்சனை பிரச்சனைண்டு வாழ்க்கையில் விரக்தி அடைகிற அளவுக்கு அல்லாஹ் பிரச்சனையை தந்தானா? அல்லாஹ் அப்படி தான் வச்சானா? அடிப்படை என்ன? அல்லாஹ் சக்திக்கு மீறி யாரையும் சிரமப்படுத்த மாட்டான். அல்லாஹ் கருணையாளன், அல்லாஹ் ரஹீம், அன்புள்ளவன். அதை புரிந்தவர்கள் இந்த பிரச்சனையில் புலம்புறத முதல் என்ன செய்யணும், நிறுத்துவார்கள். அடுத்ததாக பிரார்த்தனையில் ஈடுபட்டு, யாழ்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்களை எங்களுக்கு சுமத்திராதே யாழ்லாம், எதையாக இருந்தாலும் கடந்து செல்லக்கூடிய விதத்தில் வைத்துக்கொள் யாழ்லாம் என்று அல்லாஹ் கிட்ட நாங்கள் டிமாண்ட் பண்ணுறத அல்லாஹ் வந்து கேட்க சொல்கிறான். நீ கேளு, கேட்க சொன்னால் அல்லாஹ் தராமல் இருப்பானா? தருவான் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, இந்த மார்க்கத்தில் எதை சொன்னாலும் ஒரு ஒரு அல்லாஹ்வுடைய இயற்கையான மார்க்கம் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் கிடைக்கும். அல்லாஹ் எப்படி இந்த பிரச்சனையில் எப்படி சொல்கிறான்னு பாரு, மா அசாபமி முசீபத்தின் இல்லா பீதுன் இல்லா. இன்னொரு அடிப்படையை புரிய சொல்கிறான்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பெயரால் தான் வரும். அல்லாஹ் நினைக்காம ஏதாவது வருமா? அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, எந்த அளவுக்கு அல்லாட ஆற்றலை சொல்கிறான்னா, வமா தஷா உன இல்லா யஷா அல்லா, நீங்கள் நினைக்கிறீங்களே அது கூட அல்லாஹ் நினைக்கணுமா? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அல்லாஹ் நினைக்கிறத தவிர நீங்கள் நினைக்க மாட்டீங்க அப்படி என்றான் அல்லாஹ். எவ்வளோ அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறான், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் கண்காணிக்கிறான், ரொம்ப அருகாமையில் இருக்கிறான், அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறான், கேட்டு கொண்டு இருக்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட இருந்து தான் வருது, ஆனால் யார் ஒமை யுமின் பில்லாஹி யஹ்தி கல்பா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது ஈமானோடு இஸ்லாத்தோடு உறுதியாக நின்று யார் அந்த பிரச்சனைகளை அணுகுகிறார்களோ யஹ்தி கல்பா, அவனுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவான். சுபஹானல்லாஹ், நீ நம்பிக்கையோடு இரு, அல்லாஹ் தான் பிரச்சனையை தருகிறான் என்று பார். அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கையில் நீ உறுதியாக நிலைத்திருந்தால் அல்லாஹ் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரான வழியை உன்னுடைய உள்ளத்துக்கு காட்டுவான். பிரச்சனைக்கு வழி தெரியலைன்றான், நிறைய பிரச்சனை வருது, வழி தெரியலை, வழி தெரியலை, சிந்தித்து பார்த்தாலும் ஒரு வழி கிடைக்குது இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், நீ நம்பிக்கையோட இரு, அல்லாஹ்விடமிருந்து வந்ததாக நினை, இந்த அடிப்படையில் பேசிக்லேருந்து பிரச்சனையானது உன்னோட உள்ளத்துக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டுவான், வழி காட்டுவான், அல்லாஹ் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்குரிய ஒரு வழியை தீர்வை அல்லாஹ் தருவான் என்பதையும் அல்லாஹ் சொல்வதை பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், இன்னொரு உளவியல் அல்லாஹ் சொல்கிறான். பிரச்சனை பிரச்சனை
ஸோ நோய் நொம்பலம் அது இதுன்னு அதிகரித்து கொண்டே போகுது. இதெல்லாம் சொல்கிறத எப்படி எல்லாம் ஈஸியாக எடுக்க சொல்கிறான் தெரியுமா? பாருங்கள், ஒரு பிரச்சனைண்டு வந்தால் அதில் ஒரு நன்மை இருப்பதாக நினைக்க சொல்கிறான். அந்த நன்மையை எப்படி சொல்லித்தர்றான்னு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இதா அராதல்லாஹு பி அப்தில் ஹைர், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவை நாடினால் நல்லதொண்ட செய்யணும்னு அல்லாஹ் நினைக்கிறான். என்ன செய்வானாம் அல்லாஹ்? அஜ்ஜல லஹுல் உகூபத்த ஃபி துன்யா, அல்லாஹ் அவனுக்கு இந்த துனியா வாழ்க்கையிலே அவனுக்கு சில தண்டனைகளாக சில வேதனைகளை வழங்குகிறான். நலவை நாடுறானாம் அல்லாஹ். மறுமையில் அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை இந்த உலகத்திலே அல்லாஹ் வந்து கொடுத்து விடுவான். வைதா அராதல்லாஹு பி அப்தில் சர்ர, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு தீங்கை நாடிவிட்டால், அம்சகான்ஹு பி தம்பிஹி, அவனுடைய தவறுகளை அல்லாஹ் தடுத்து வைத்துக் கொள்கிறான். அத்தா யுவாஃபிய பி யௌமல் கியாமா, மறுமை நாளில் முழுமையாக தண்டனையை வழங்குவதற்காக. ஒரு பிரச்சனை உலகத்தில் வருதுன்னு சொன்னால் அல்லாஹ் தண்டனையை, மறுமை தண்டனையை இந்த உலகத்திலேயே தர்றானேன்னு அர்த்தமா. ஏன் அல்லாஹ் நலவை நாடுறானா? அல்லாஹ் ஒரு அடியானுக்கு தீங்க நாடினா இவன் செஞ்ச பாவங்களுக்கு மறுமையில் தண்டிப்போம் என்று சொல்லி இந்த உலகத்தில் ஹாயா வாழ்கிறதுக்கு விட்டுருவான். சிலவங்க சொல்லுவாங்க, நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லையே, மொத்த ஹராத்தில் வாழுவான், சட்டமே பார்க்க மாட்டான், ஹலால் ஹராம் தோல் வாழ்க்கையிலும் இல்லை, தொழிலையும் இல்லை, குடும்பத்திலையும் இல்லை, எதுலையுமே இல்லை, ஜகஜோதியாக வாழ்ந்து கொண்டு இருப்பான். அவனை பார்த்து மார்க் அடிப்படையில் வாழ்கிறவன் கூட என்னமா இருக்கிறாங்க, அப்படியே கொடி கட்டி பறக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு இடி விழுது இல்லை, அப்படி கூட மனசால் நினைப்பான், மைண்ட் வாய்ஸ் வெளியே வரும். ஆனால் அல்லாஹ் என்ன பார்க்குறான், அந்த இடியை மறுமையில் விழ வைப்பேன், நரகத்தில் விழ வைப்பேன், அக்னியில் ஜுவாலையில் தண்டனையா அது நான் கொடுப்பேன். அவன் ஹராத்தில் இருந்தும் அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்படாமல் இருந்தும் நல்லா ஜகஜோதியாக செழிப்பாக நிம்மதியாக வாழ்கிறானா, அது உங்களுடைய கவனத்தை திருப்பிடக்கூடாது, கவனமாக இருக்கணும் என்றான் அல்லாஹ். அப்போ இது கூட ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்பது மறுமையில் கூட எங்களுக்கு தண்டனையாக வருவதற்குரிய வாய்ப்பாக இருக்கும், அதனால் பிரச்சனை வர்றது பரவாயில்லை என்று நினைத்து கொண்டு வாழ பழகுமாறு அல்லாஹ் கற்றுத்தர்றான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மா யசாலுல் பலாகு பில் மூமினி வல் மூமினத்தி, ஒரு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனைகள் நீடித்து கொண்டே இருக்கிறது. ஃபி நஃப்ஸிஹி, அவன் விஷயத்தில் பிரச்சனை, வ வலதிஹி, பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை, வ மாலிஹி, அவனுடைய பொருளாதாரத்தில் பிரச்சனை, இப்படி வந்து கொண்டே இருக்கலாம். எது வரைக்கும் அந்த பிரச்சனை நீடிக்கும் தெரியுமா? ஹத்தா யல்கல்லாஹ வமா அலை ஹத்தியத்துன், அவன் மறுமையிலே எந்த ஒரு பாவமும் சுமக்காதவனாக குற்றமற்றவனாக அல்லாஹுவை சந்திக்கும் வரைக்கும் பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு பிரச்சனையா, தொடர் பிரச்சனையா, அதில் ரிசல்ட் என்னதான், எந்த ஒரு குற்றமும் செய்யாத நிலையில் நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ பிரச்சனை வரவங்க வானான்னு சொல்லுவீங்களா? இப்போ ரமலானில் துவா கேட்கறதுக்கு நிறைய பேர் காத்து கொண்டு இருக்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய காலத்திலேயாவது எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து விட வேண்டும், தீர்ந்து விட வேண்டும் என்று இப்போ பிரார்த்தனை செய்கிறவன் யோசிப்பான். ஆஹா, மறுமையில் குற்றமற்ற நிலையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்றால் உலகத்தில் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டி வருமே. இப்போ பிரச்சனை வேணான்னு துவா கேட்பீங்களா, வேணும் என்று கேட்பீங்களா, என்ன கேட்பீங்க, எப்படி வச்சிருக்கிறான்னு பார்த்தீங்களா? குழம்ப தேவையில்லை, யதார்த்தமாக வாழ்ந்துட்டு போங்க. தாங்க முடியாதது வருதா, அல்லாஹ் கிட்ட கையேந்துங்க, யாழ்லாம் தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது, லேசாக்கு யாழ்லாம், அல்லாஹ் லேசாக்குவான். இல்லை பிரச்சனை வருதா, மனவிரக்தி அடைந்து புலம்பி விடாமல் அதை முகம் கொடுத்து கொண்டு ஈமானோடு செல்லுங்கள், அல்லாஹ் நேர்வழியை காட்டுவான், உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுவு கிடைக்கும், அது மறுமையிலே உங்களுடைய பாவங்களை குறைப்பதற்கு காரணமாக கூட அமைந்து விடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு அருள் செய்கிறான் பாருங்கள். இப்போ பிரச்சனை பொதுவாக எதால் வரும், மனுஷன் வந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு எது தடையாக நிற்கும், நோய் தடையாக நிற்கும். நோய் ஒரு பிரச்சனை தானே, நல்லா தான் இருக்கிறான், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஒரே நோய், இந்த தீராத நோய் அல்லது திடீரென்று சில நோய்கள், இந்த கண்ணுக்கு விளங்காத கிருமிகளால் பாதிப்புகள், உலகமே அசந்து போயிட்டு நின்றுச்சு ஒரு ஒரு வருஷ காலமாக, ஒன்றரை வருஷ காலமாக, இப்படியெல்லாம் நோய்களால் பிரச்சனை வரும். இதை கூட அல்லாஹ் எப்படி அணுக சொல்கிறான்னு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொன்னதாக, இதா இப்தலைது அப்தி, எனது அடியானை நான் சோதிக்கின்றேன், பி ஹபீபத்தைஹி, அவனுடைய இரண்டு விருப்பத்துக்குரிய பொருட்களை பறித்து நான் சோதிக்கின்றேன். இரண்டு விருப்பத்துக்குரிய பொருள் என்றால் இரண்டு கண்களை, அதை பறித்து நான் சோதிக்கிறேன். ஃபஸ் சபர, அவன் பொறுத்து கொள்கிறான், அதுக்கு நான் என்ன செய்வேன், அவ்வல் துஹு மின்ஹுமல் ஜன்னத்தை யுரீது ஐனை, அதற்கு பதிலாக
நான் அவனுக்கு மறுமையிலே சிறந்த பொருட்களை வழங்குவேன். அதாவது கண்ணை பற்றி அல்லாஹ் பேசுகிறதா சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் அறிவிப்பாளர் சொல்கிறார், கண்ணை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். கண்ணே பறிச்செடுத்தால் அல்லாஹ் என்ன செய்வானாம்? கண் பறிபோச்சு, கண்ணில்லாட்டி இருண்ட வாழ்க்கை தானே, வாழ்க்கை இருளாகிடும். அது மிகப்பெரிய சோதனை தான். அப்படி வெளிச்சமாக வாழ்க்கையை நாலா திசையிலும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கவர்ச்சியை அழகான முறையில் அனுபவித்து வந்த ஒருவனுக்கு திடீரென்று பார்வை போச்சுட்டு வரீங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு மயக்கம் மாதிரி வெயிலில் இருக்கும்போது ஒரு மயக்கம் வந்து கண் இருளடைஞ்சிட்டு வைங்க, கொஞ்சம் சுகர் ஏறி கண் இருளடைஞ்சிட்டு வைங்களே, எப்படி இருக்கும் தெரியுமா? வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை அனுபவிச்சுக்கிறீங்களா? அந்த சந்தர்ப்பத்தை வாழ்க்கையே பறிபோன மாதிரி கண் பார்வை போயிருச்சே, ஒன்றுமே விளங்காதே, எப்படி வாழ்றது, இருளில் மூழ்கக்கூடிய ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி நாங்கள் நினைப்போம். அந்த மாதிரி நிரந்தரமாக பார்வை போகக்கூடிய ஒரு சோதனை என்றால் இதை விட ஒரு உதாரணம் தேவையில்லை. அதுக்காக அல்லாஹ் தஆலா இந்த உதாரணத்தை காட்டுறான். அவ்வளவுதான், இன்னொருத்தரை தங்கி வாழ வேண்டிய ஒரு நிலையே, கண்ணு போச்சண்டா இன்னொருவர் மீது தங்கி வாழ வேண்டிய நிலை, தனியாக எதையும் செய்ய முடியாது, மொத்த வாழ்க்கையும் தொலைஞ்சிடும். யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அதையே பொறுத்து கொண்டு அல்லாஹ் என்ன செய்கிறானா, சொர்க்கத்தில் அதை விட சிறந்ததை தர்றேன்னா சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். சொர்க்கம் என்றால் லேசா? சொர்க்க வாழ்க்கை என்றால் அல்லாஹ் சாதாரணமாக வச்சிருக்கிறானா? அல்ல, எப்படி உள்ளத்தை எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணுறான்னு பாருங்க. இதை மனசால் நினச்சி டிப்ரெஷனுக்கு போயிடாதே, மனநோயாளியாக மாறிவிடாதே. நோய் வருதா, அதை நினச்சி நினச்சி எனக்கு நோயாயிருச்சு, நோய் வந்துருச்சு, நோய் வந்துருச்சு, இனி வாழ முடியாது, இனி அவ்வளவுதான் என்னுடைய காலம் முடிஞ்சிருச்சு, இப்படி மனசால் வீழ்ந்து விடாதே. பொறுத்துக்கொள், சபர் செய்யணும். இதுதான் சபர், இதை பொறுத்துக்கொள்ளணுமா? சரி பரவாயில்ல, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று நினைத்து வாழ்ந்தால் அதுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் என்று சொன்னால் மற்ற நோய் என்றால் என்ன? பனு இஸ்ரவேலர்களுக்கு தண்டனையாகவே அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த பிளேக் நோய் தாகுன் என்று சொல்லக்கூடிய நோயை கொடுத்தான். பனு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு தண்டனையாக கொடுத்தான். தண்டனையாக கொடுக்கும்போது ஒரு தண்டனையாக அல்லாஹ் இறக்குறான் என்கிற ஒரு நோயை தண்டனையாக இறக்குறான். அதை முஸ்லீமுக்கு தொற்றி கொள்ளாமல் காஃபிருக்கு மட்டுமே தொற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலை வராது. அந்த தண்டனையில் பாதிப்புகள் முஸ்லீம்களுக்கும் வரும். அதுக்கு மறுமையில் எந்த நிலையில் அவர் மரணித்தாரோ அந்த நிலையில் அல்லாவே சந்திப்பார். அப்படி தானே காபா வந்து அழியப்படும் என்றாங்க ரசூலா. காபாவை அழிப்பதற்காக ஒரு கூட்டம் வரும் பொழுது பூமி காபாவை என்ன செஞ்சிடும், விழுங்கிவிடும். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, நல்லவங்க இருப்பாங்களே அவங்களோட நிலை என்ன? ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, அது பிரிச்சு எல்லாம் முஸ்லீம் புலாதே காஃபீர் விழுந்துருப்பிடலாம் சொல்லலாது. அந்த இடத்துல யார் தவாஃப் செய்கிறாங்களோ எல்லாரும் நிலத்துக்குள்ளே போயிடுவாங்க, ஆனால் மரணித்த நிலையில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். நல்ல நிலையில் ஈமானோடு மரணித்தால் ஈமானோடே மறுமையில் எழுப்பப்படுவாங்கன்றாங்க தானே. இதே மாதிரி பிளாக் நோயை அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களுக்கு தண்டனையாக கொடுத்தான். கொடுக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ஃபஜஅலல்லாஹு ரஹ்மத்துல் லில் மூமினீன். பனு இஸ்ரவேலர்களுக்கு தான் அது தண்டனை, மூமின்களுக்கு அருள்ன்றான். ஒரே மேட்டர், அதை அணுகும் விதத்தில் ஒருவருக்கு லானத்தாகவும் இன்னொருவருக்கு ரஹ்மத்தாகவும் மாறுது. அது எப்படி மூமினுக்கு ரஹ்மத் தெரியுமா? ரசூலா சொல்கிறாங்க, ஃபலைஸ மின் அப்தின் யகவுத் தாவுன, யாராவது ஒருத்தர் ஒரு அடியாருக்கு இந்த பிளேக் நோய் ஏற்பட்டு ஃபயம் குசுஃபி பலதிஹி சாபிரன், அவர் தனது ஊரில் பொறுமையாளராக அதை எதிர்கொண்டு இருந்தால் யாலமு அன்னஹு லன் யுஸீபஹு இல்லாமா கதபல்லாஹு லஹு, அல்லாவை தவிர வேறு யாருமே இந்த தீங்கை அவனுக்கு நாடவில்லை, இதுவும் அல்லாவிடமிருந்து தான் இந்த தீங்கும் வந்திருக்கிறது என்று ஒருத்தர் நினைத்தால் இல்லா கான லஹு மிஸ்லு அஜ்ரி ஷஹீத், அவனுக்கு உயிர் தியாகி ஷஹீதுடைய கூலி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் தான் இதை ஏற்படுத்தினான். மனு இஸ்ரவேலுக்கு தண்டனையாக தான் வந்துச்சு. இவன் அந்த தண்டனை விழும்பொழுது சைட் எஃபெக்ட், இதெல்லாம் மூமின்களுக்கு சைட் எஃபெக்ட் ஆகுது. அது எப்படி எடுக்க சொல்கிறான், அதை மூமினுக்கு ரஹ்மத்தாக எடுங்க. ரசூலா சொல்கிறாங்க, மூமின்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தாக்குறான். எப்படி ரஹ்மத்தாகும்? அல்லாஹ் கிட்டேருந்து வந்துருச்சுன்னு நினைங்க, அந்த அந்த சட்டங்களை கட்டுப்பட்டு, அந்த பிளேக் நோய் ஏற்பட்டால் தொற்று நோய் ஏற்பட்டால் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகக்கூடாது, அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழுங்க, அல்லாமல் இது தவக்கலை வைங்க, ஷஹீதுடைய கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எப்படி உளவியல்னு பாருங்கள், இந்த உளவியலுக்கு நிகரான ஒரு உளவியல் உலகத்தில் இருக்குமா? ஆனால் நோய் வந்தாலும் எங்களுக்கு நன்மையாக போகுது பாருங்கள், நோய் வந்தால் எல்லாம் கெடுதியாக நினைப்பாங்க, இங்கே நன்மையாக இஸ்லாம் சொல்லுது, இதை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி நிறைய சோதனைகள், பொருளாதாரத்தால் சோதனைகள் வரும். இந்த பொருளாதாரம் என்பதே ஒரு சோதனையாகவும் இன்னொரு புறத்தில் அருளாகவும் இஸ்லாம் சொல்லுது. ஒரு இடத்துல என்ன சொல்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதீஸில் சொல்லும்போது இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா, எல்லா சமூகங்களுக்கும் ஃபித்னா சோதனை உண்டு, வ ஃபித்னத்து உம்மத்தியல் மால், எனது உம்மத்துடைய ஃபித்னா இந்த செல்வங்கள் தான், பொருளாதாரம் தான்
இந்த முஸ்லீம்களுக்குரிய சோதனை ஃபித்னான்ட்டாங்க ஸ்பெஷல் ஃபித்னா உண்டு இது எல்லா உம்மத்துகளுக்கும் ஃபித்னாக்கள் இருந்திருக்குது பொதுவாக பனு இஸ்ரவேலர்கள் பெண்களால் சோதிக்கப்பட்டார்கள் பெண்கள் அவங்களுக்கு ஃபித்னாவாக இருந்துருச்சு அதனால் கூட இந்த முஸ்லீம் சமூகத்துக்கெல்லாம் நாலு வரைக்கும் திருமணத்தை அனுமதிச்சிருக்கலாம் இதில் ஃபித்னா இல்லாததுனால ஆனால் இந்த சமூகத்துக்குரிய ஃபித்னா என்ன மால் செல்வம் செல்வம் வந்து ஃபித்னாவாக இருக்குது அதை வந்து எப்படி சம்பாதிக்கிறோம் எப்படி செலவழிக்கிறோம் என்றதில் சோதனை இருக்குது இது ஒரு ஃபித்னா ஒரு காலம் வரும் ரசூல் சல்லாஹ் சொல்கிறாங்க எந்த அளவுக்கு காலம் வரும் என்று சொன்னால் ஒருவர் சம்பாதிக்கிற செல்வம் ஹராமா ஹலாலான்னு தெரியாத அளவுக்கு ஒரு காலம் வரும் லயத்தியன் அலன் நாசி சமான் மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும் லா யுபாலில் மரு பிமா அஹதல் மாலமி அமின் ஹலாலின் அம்மின் ஹராமின் ஒருவன் ஹராமாக சம்பாதித்தானா ஹலாலாக சம்பாதித்தானான்னு தெரியாத அளவுக்கு ஒரு காலம் வரும் இந்த காலமும் தெரியல பிட்காயின் என்றான் அந்த காயின் என்றான் இந்த காயின் என்றான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்றான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்றான் நம்ம சமூகத்தில் அரபு வார்த்தைகளை போட்டு முசாரகா முதாரபான்றாங்க இதெல்லாம் வரும்பொழுது ஹராமா ஹலாலா ஹராமா ஹலாலா நிறைய பேர்ட்ட கேள்வி இது ஹராமா இது ஹலாலா தெரியலை செக்குக்கு ஒரு விலைன்றான் கேஷுக்கு ஒரு விலைன்றான் அங்கே வேறு டிஸ்கவுண்ட்னு சொல்கிறான் இங்கே கேட்டால் கடன் எடுக்க போனால் அதை நாங்கள் பொருளை வாங்கி நாங்களே உங்களுக்கு தாரம் இன்ஸ்டால்மெண்ட்டுக்குன்றோம் அதுக்கு பேர் ப்ரொஃபிட்ன்றோம் இது ப்ரொஃபிட்டாக வட்டியா லோன் கொடுக்குறோம் பேங்கில் பென்ஷன் கொடுக்குறோம் இடிஎஃப் இபிஎஃப் கொடுக்குறோம் அதில் வட்டி சேர்க்குறான் இது எடுக்கலாமா எடுக்க முடியாதா இப்படி நிறைய குழப்பம் பாருங்கள் சம்பாதிக்கின்ற சில பொருட்களில் கூட தங்கத்தை வியாபாரம் பண்ணாலும் அதுலேயும் சந்தேகம் வெள்ளியை வியாபாரம் பண்ணாலும் அதுலேயும் சந்தேகம் சாக்லேட்டை வியாபாரம் பண்ணுறான் பண்டி கொழுப்பு இருக்குதா இல்லையான்னு சந்தேகம் எதை விற்கன்னு தெரியலை எதை விற்கக்கூடாதுன்னு தெரியல எப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு நிலையில் நம்மளை விட்டுருக்கிறான்னு பாருங்கள் இந்த நிலையில் செல்வத்தால் ஒருத்தன் சோதிக்கப்படுவானா இல்லையா படுவான் அதுக்காக பணம் காசு வேணாம் ஒன்றும் வேணாம் குடும்பமும் வேணாமேட்டு காட்டுக்கு போக சொன்னாங்களா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை குடும்பத்தோடு தான் வாழவும் வேணும் சம்பாதிக்கவும் வேணும் இன்னும் சொல்ல போனாங்க ஜும்மானால பற்றி சொல்லும்போதே அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஃபைதா குலியத்தி சலாத் தொழுகை முடிந்தவுடன் ஃபந்த சிரூஃபில்லரில் பூமியில் சுற்றித் திரியுங்கள் வபுத்தகூமின் ஃபலுலில்லா அல்லாவுடைய அருளை தேடுங்கள் என்றான் செல்வத்தை அல்லாவுடைய அருள் என்றும் சொல்கிறான் சுபஹானல்லாஹ் இது குழப்பமா ஒரு குழப்பமும் இல்லை இந்த குழப்பத்தை தீர்க்கிறான் நல்லா பல இடங்களில் ஒரு இடத்துல அருள்ன்றான் தேடு என்றான் அது வேணும் என்றான் தொழுக முடிஞ்சிட்டா நீ ஓடிடு சம்பாதி நம்ம சமூகத்தை விட சம்பாதிக்கிற ஒரு சமூகம் காட்ட முடியாது ரொம்ப திறமசாலிகள் அல்லாவுடைய அருள் நிறைந்த ஒரு சமூகமாக இந்த பொருளாதாரத்தில் இருக்குது ஆனால் இதில் சோதிக்கப்படுவீங்க கவனமாக இருக்கணும் இந்த பொருளாதாரம் என்ற பேரில் உங்களோட கவனம் செதறிடக்கூடாது ஏன்டா ஒருத்தன் மரண தருவாயில் இருக்கும் பொழுது கூட அவன் என்ன நினைப்பான் தெரியுமா இவனுடைய பொருளாதாரத்துக்கு பின்னாடி போயிட்டு கடைசியில் மவுத்து வந்துருச்சு மார்க்கத்துக்காக எதையும் பண்ணலண்டாகிரும் அல்ஹாக்கு முத்தகாசூர் ஹத்தா ஜுர்துமுல் மக்காபிர் மன்னரைகளை சந்திக்கும் வரைக்கும் பொருளாதாரத்தை திரட்டும் ஆசை உங்களுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டதென்று அல்லாஹ் சொல்கிறான் மௌத்தா போக்காட்டிலும் பொருளாதாரத்தை திரட்ட பூமியில் எல்லாம் சுற்றி திரிய சொன்னால் இவன் சுற்றி திரிய ஆரம்பித்தான்ட்டு வைங்க கபரு குளிக்கு போக்காட்டிலும் பள்ளிக்கு வந்துட மாட்டான் இப்படியும் போயிடும் இப்படி போகக்கூடாதுண்டா மிச்சம் கவனமாக இந்த பொருளாதார விஷயத்தில் இருக்க வேண்டும் அதற்கு என்ன வழி இஸ்லாம் சொல்லுது நமக்கு பாருங்கள் இந்த பொருளாதாரத்தில் நீங்கள் சோதிக்கப்படாதவர்களாக இருக்க வேண்டுமெண்டா ஹலால் ஹராம் சட்டத்தை பேணணும் நம்ம சக்திக்கு உட்பட்டு எது ஹலால் எது ஹராம் என்று மார்க் அடிப்படையில் தேடி அதுக்காக சிரமப்பட்டு மெனக்கெட்ட என்ன செய்யணும் வியாபாரத்தில் இருக்கணும் அதுக்கான வழிமுறைகள் இது மார்க்கத்தில் ஹலாலா ஹராமான்னு நீங்களும் தேடலாம் அந்த துறையில் தேர்ச்சி பெற்றவங்க இருந்து அவங்கள் ஊடாகவும் அதை அணுகி தெரிஞ்சு கொள்ளலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த பொருளாதாரம் சோதனையாக அமையாமல் இருப்பதற்கு என்ன வழி தெரியுமா தான தர்மங்கள் அதிகமாக பண்ண சொல்லுது இஸ்லாம் ஏன்னா ஒரு மனிதனுடைய கடைசி நேரத்தில் அவனை வந்து வானவர்கள் கைப்பற்ற வருவாங்க அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான் வாம்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபலி அய்யாதி அஹதகுமுல் மௌத் உங்கள் ஒருத்தருக்கு மரணம் வருவதற்கு முன்பதாக அல்லாட பாதையில் நாங்கள் வழங்கினதை நீங்கள் அல்லாட பாதையில் தர்மம் செய்கின்ற அல்லாஹ் ஃபய கூல ரப்பி லவுலா ஹர்தனி இலா அஜலின் கரீப் அந்த உயிரை கைப்பற்ற நேரத்தில் மலக்கல் மௌத்தோட ஒரு உரையாடல் நடக்கும் என்ன உரையாடல் அல்லாஹ் கிட்ட சொல்ல சொல்லி பிரார்த்தனை செய்வாங்க ரப்பி லவுலா ஹர்தனி இலா அஜலின் கரீப் இறைவா கொஞ்ச நேரம் டைம் தான் 5:45 உயிரெடுக்கணும் 5:44 இப்போ பேசுவான் அந்த சக்கராத்துடைய நேரத்தில் அந்த உரையாடல் வெளியில் உள்ளவங்களுக்கு விளங்காது இவர் பேசிக்கொண்டு இருப்பார் கவனம் திரும்பி இருக்கும் பக்கத்தில் இருப்பவர்கள் வாப்பா எங்கே பார்க்குறீங்க என்னைய விளங்குதான்னு கேட்பார் ஒன்றும் விளங்காது உரையாடல் அங்கே போகும்
அந்த நேரத்தில் என்ன உரையாடல்? கொஞ்ச நேரம் எனக்கு டைம் தர மாட்டீங்களா என்று அல்லாஹ் கிட்ட கேட்பான். ஒரு டிமாண்டிங் நடக்குது. எதுக்கு? ஃபஸ்ஸத்தக, நான் தர்மம் செய்யணும், தர்மம் செய்யணும் என்று வேணும். வாக்கும் மின சாலிஹீன், நல்லவனாக மாறணும். எப்போ கேட்குறான்? உசுரை வந்து அல்லாஹ் குறவையிலே பிடிச்சி எடுக்கிற டைமில் அப்போ கேட்பானாம். அல்லாஹ் சொல்றான், வல யுஅக்கிர அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஹா அஜலுஹா, ஒரு ஆத்மாவுக்கு அஜல் வந்து விட்டால் சிறிது நேரமும் பிற்படுத்தப்பட மாட்டார்கள். டைமுக்கு வேலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் எல்லாமே டைமிங்க்கு வேலை. இங்கே உள்ளவங்களுக்கு எந்த ஆஃபீஸில் எவன் வேலை செஞ்சாலும் ஒழுங்காக ஒரு டைமுக்கு வேலை செய்வானா? வேலை செய்ய மாட்டான். அல்லாட நேரத்தில் எந்த ஒன்றும் முந்தவுமாது பிந்தவுமாது எழுத்தாளர்களாக அல்லாஹ் எல்லாத்தையும் வச்சுக்க, எழுத்தில் வச்சிருக்கிறான். அல்லாஹ் விதியை எழுதி தானே வச்சான். அல்லாஹ் ஞாபக சக்தி இல்லையா? வமாக்கான ரப்புக்கான சியா, உமது இறைவன் மறப்பவன் அல்ல, ஆனால் ஞாபகம் சக்தி நிறைந்த இறைவன் விதியை ஒரு பலகையில் எழுதி வைத்திருக்கிறான். எதற்காக? அல்லாட வேலைலாம் பர்ஃபெக்டாக நடக்கும், ஒரு நொடி பொழுதும் பிந்தாது முந்தாது. ஆனால் அப்போ இவன் கேட்குறான், இறைவா இதெல்லாம் விளங்கி தான் வச்சிருக்கிறோம், நாங்களே கேட்போம் அல்லாஹ் கிட்ட, தர்மம் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தாவினே, தர்மம் செய்து விடுகின்றேனே, அதனால் நான் சொர்க்கத்தை அடையலாமே, நல்லவனாக மாறிவிடலாமே, என்ன யோசிக்கிறான் தெரியுமா? அந்த டைமில் பாருங்கள், இப்போ நாங்கள் மௌத்தா போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உடம்பு எதுவும் அசைது இல்லை, நிறைய சொத்தை வச்சுருக்குறோம், அல்லாட பாதையில் தர்மம் பண்ணலையே, எல்லாம் புள்ள குட்டியல் திண்டு குடிக்கட்டும் வச்சுட்டோமே, குடும்பத்தில் உள்ளவன் சண்டை பிடிச்சி கொள்வான், எனக்கு மறுமையில் கை கொடுக்காதே. ஏன்னா மறுமையில் அல்லாஹ் விசாரணை நடத்துகின்ற நேரத்தில் ஒரு அடியான் தலையை குனித்தவனாகவே இருப்பான், அவன் தலையை உயர்த்த மாட்டான். ஏனென்று காரணம் கேட்டால், முன்னாடியும் நரகம் பின்னாடியும் நரகம், வலதிலும் நரகம் இடதிலும் நரகம். ரசூலா சொல்கிறாங்க, அந்த அடியான் தலையை உயர்த்தாமல் இருப்பதற்கு இந்த பயங்கரமான சூழ்நிலை காரணமாக இருக்கும். அதை சொல்லிட்டு ரசூலா சொல்கிறாங்க, நீங்கள் நரகத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள், வலோபி சிக்கி தம்ரா, பேரித்தம்பலத்தின் ஒரு துண்டையாவது அல்லாவின் பாதையில் தர்மம் செய்து விடுங்கள் என்றாங்க. தர்மம் செய்யுங்க, அல்லாட பாதையில் வாரி வழங்குங்க, பொருளாதாரத்தை தாராளமாக சம்பாதிங்க, சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சக்கராத்துடைய நேரத்தில் தர்மம் செய்ய நினைப்பீர்கள், வாய்ப்பு கிடைக்காது. குடும்பத்தை கவனிங்க, குடும்பத்தை கவனிக்கிறேன்ற பேரில் குடும்பத்துக்கு மாடி மாளிகைகளை சம்பாதித்து கொடுத்து, வாகனங்களை சம்பாதித்து கொடுத்து, எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்து, இன்னும் இன்னும் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் இன்னும் சேமிக்க வேண்டும் என்று உங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொண்டே இருப்பான் சைத்தான். அதிலிருந்து விடுபடணும். இன்னும் சொல்ல போனால் எந்த அளவுக்குன்னு பாருங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துக்கு யாருக்கு பாதை லேசாக்கப்படும் என்றதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். செல்வத்தில் உங்களுக்கு சோதனை இருக்கும், அதுலேருந்து விடுபடுறதுக்கு வழியை பாருங்கள், அல்லாஹ் சொல்லித்தார வழி. அந்த செல்வமே உங்களுக்கு சோதனையாக மாறாமல் விடுபடுறதுக்குரிய வழி என்னவென்றால், சொர்க்கத்துக்கு உங்களுக்கு பாதை லேசாக்கப்படுற வழியை அல்லாஹ் சொல்கிறான். யார் ஒருத்தர் அல்லாட பாதையில் தர்மம் செய்து இறைவனை அஞ்சுகிறானோ, ரெண்டு கண்டிஷன், ஒன்று தர்மம் பண்ணணும், ஃபஸ்ட்டுக்கு தர்மத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான், தர்மத்தை பண்ணிட்டு வத்தகா இறைவனை அஞ்சுகிறானோ, வசத்தக பில் ஹுஸ்னா, மூணாவது கண்டிஷன், அல்லாஹ் சொன்ன மார்க்கத்தை உண்மைப்படுத்த வேண்டும். சத்தியத்தை உண்மைப்படுத்தணுமா இல்லையா, நல்லதை உண்மைப்படுத்தணுமா இல்லையா, உண்மைப்படுத்தணுன்னா வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறது. இந்த மூணு கண்டிஷனில் யார் வாழ்கிறார்களோ, வாம்மாமன்னாத்தா யாரு தர்மம் செய்கிறார்களோ, வத்தகா இறைவனை அஞ்சுகிறார்களோ, வசத்தக பில் ஹுஸ்னா உண்மையானதை சத்தியத்தை யார் உண்மைப்படுத்துகிறார்களோ, ஃபஸ்னுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா அவனுக்கு சொர்க்கத்துக்கான பாதையை லேசாக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த சொர்க்கத்துக்கு பாதை லேசாக்கப்படுவதற்கு முதலாவது கண்டிஷன் அல்லாஹ் வச்சது தர்மம், கொடுத்துட்டு இறைவன் அஞ்சணும். சரியாக கொடுத்திக்கிறோமா, சரியாக தர்மம் பண்ணுறோமா, இஹ்லாஸாக செஞ்சோமா, முகஸ்துதிக்காக செஞ்சோமா, பாராட்டுக்காக செஞ்சோமா, பெருமைக்காக செஞ்சோமா, சரியாகத்தான் ஜகாத்தை கணக்கு பார்த்தோமா, ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கினோமா, ஏழைகளை புறக்கணித்தோமா, அனாதைகளை விரட்டினோமா, அரவணைக்காமல் விட்டோமா, மிஸ்கீன்களுக்கு உணவளிக்காமல் விட்டோமா என்ற இந்த அச்சத்தோடு தர்மம் யார் செய்கிறார்களோ, அல்லாட மார்க்கத்தை யார் உண்மைப்படுத்துகிறார்களோ, அவர்களுக்கு சொர்க்கத்துக்கான வாசல் லேசாக்கப்படும். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் நரகத்துக்கு போறவங்களுக்குரிய காரணமா முதல்ல என்ன சொல்றான் தெரியுமா, வஅம்மாமன் பஹில வஸ்தகனா, யார் ஒருத்தன் கஞ்சத்தனம் செய்கிறானோ, பஹில வஸ்தகனா, தன்னிறைவு பெற்ற நிலையில் தனக்கு எதுவுமே தேவையில்லை என்ற ஒரு நிலையில் இருக்கிறானோ, எதையும் கணக்கெடுக்காம அலட்சிய போக்கில் இருக்கிறானோ, வகஸ்தப பில் ஹுஸ்னா சத்தியத்தை பொய்ப்பிக்கிறானோ, அவனுக்கு தான் நரகத்திற்கான கஷ்டத்துக்கான சிரமத்துக்கான பாதையை நான் லேசாக்குவேன் என்றான்.
கொஞ்சம் கவனம் எடுக்கணும். இந்த பொருளாதார சோதனையிலிருந்து விடுபடுவதற்கு இப்படி ஒரு வழியையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது. இறுதியாக மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்தில் யார் உறுதியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய சோதனை வரும். அவங்க நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண்ணியத்தோட அந்தஸ்தோட செல்வாக்கோட பொருளாதார வசதிகளோட குடும்ப நிம்மதியோடு இருப்பாங்கன்ட்டு யாரும் நினச்சிடாதீங்க. மார்க்க பணியில் யார் இருக்கிறார்களோ, இந்த மார்க்கத்துக்காக யார் கஷ்டப்படுகிறார்களோ, இந்த மார்க்கத்துக்காக யார் தியாகம் செய்கிறார்களோ, இந்த மார்க்கத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை யார் அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அய்யுன்னாசி அஷத்து பலாகன், அல்லாஹுவின் தூதரே, மனிதர்களில் மிக அதிகமான அளவில் சோதிக்கப்படுபவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் அன்பியா, முதலாவது சோதிக்கப்படுபவர்கள் நபிமார்கள். சும்மல் அம்சாலு ஃபல் அம்சாலு, பிறகு அதுக்கு அடுத்த நிலையில், அதுக்கு ஒப்பான அடுத்த நிலையில் உள்ளவர்கள், பிறகு அதுக்கு அடுத்த நிலையில் உள்ளவர்கள். ஃபயுபுத்தல ரஜுலு ஹலா அசபி தீனிஹி, ஒரு மனிதன் அவனுடைய மார்க்கப்பட்டின் அடிப்படையில் அளவில் சோதிக்கப்படுவான். அவனுக்கு எந்த அளவுக்கு மார்க்கத்தில் உறுதி இருக்குதோ அந்த அளவுக்கு அவனுக்கு சோதனைகள் நிறைந்து கொண்டே இருக்கும். ஃபைன் கான தீனுஹு சுல்பன் இஸ்தத்த பலாஹு, அவனுடைய மார்க்கம் முதுகெலும்பு போல் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு வைங்களே, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவனுக்கு தான் கடுமையான சோதனைகள் வரும். மார்க்கத்தில் கொஞ்சமும் விட்டு கொடுப்பு இல்லாமல், எந்த வளைவும் இல்லாமல், எந்த அசைவும் இல்லாமல், எந்த நளின போக்கும் இல்லாமல், சரியான மார்க்கத்தில் சரியான அடிப்படையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய சோதனைகள், கடுமையான சோதனைகள். வைன் கான ஃபி தீனிஹி ரிக்கத்துன் உபுத்தலியாலா ஹசபி தீனிஹி, எவன் தன்னுடைய மார்க்கத்தில் கொஞ்சம் அப்படியும் இப்படியும் என்று லேசாக இருக்கிறானோ அவன் அளவுக்கு அவனுக்கு சோதனை. அப்போ சோதனைகள் மார்க்கத்தில் யார் உறுதியாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு பொருளாதார சோதனை வரும், அவங்களுக்கு குடும்பத்தில் சோதனைகள் வரும், அவங்களுக்கு நோய்களால் சோதனைகள் வரும், அவர்களுக்கு விமர்சனங்களாலும் சோதனைகள் வரும். ஆனால் மார்க்கப்பற்றின் அடிப்படையில், மார்க்கத்தின் உறுதியின் அடிப்படையில் அதிகமான அதிகமான சோதனைகள் வரும். சோதனை வரும்போது நாங்கள் நல்ல மார்க்கத்தை சொல்லி கொண்டு இருக்கிறோமே, ஏன் இந்த அளவுக்கு வருது என்று ஒருவர் சிந்திக்கலாம். அப்படி தான் அல்லாஹ் அப்படி தான் விரும்புகிறான். அல்லாஹ் யாருக்கு நலவன் ஆடுறானோ யுசிபு மின்ஹு, அவனை எல்லாம் சோதிப்பான். அதான் இஸ்லாத்திர அடிப்படை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை சோதனை வந்துச்சு? உஹது போர்க்காலத்தில் பல்லுடைக்கப்பட்டுச்சு, இரத்த காயம் ஏற்பட்டுச்சே, அந்த நபிக்கு இரத்த காயம் ஏற்படுத்தலாமா? ரசூலுல்லாஹ் அஹ்லாக்கிலே நம்பர் ஒன், அஹ்லாக்கில் நம்பர் ஒன்ல இருந்தவங்க யாரு? நற்குணங்களில், ஒழுக்கத்தில், மனிதாபிமானத்தில், மனித நேயத்தில், மனிதர்களுக்கு கருணை காட்டுவதில், பிறர் நலம் நாடுவதில் முதலாம் இடத்தில் இருந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்கள பல்ல உடைச்சாங்களா இல்லையா? அவங்களுக்கு இரத்த காயத்தை ஏற்படுத்தினாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்விடம் கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அதிகமாக சோதிக்கப்பட்ட இடம் என்னன்னு கேட்குறாங்க. அது என்னன்னு சொன்னால், காபால ஹிஜ்ரன் ஒரு பகுதிக்கு இப்படி வளைவு மாதிரி இருக்குமே, காபால ஒரு நாலு இடம் மூளையாக இருக்கும், ஒரு இடம் இப்படி வளைவு அரவட்டமாக இருக்கும். அந்த இடத்துல நான் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் வந்து என்னை கழுத்தை நெரிச்சான் பாருங்க, சால்வையால் மூச்சு திணறி நின்றுட்டேன். கழுத்தை நெரிச்சிக்கிறான், கழுத்தை நெசுக்கி போட்டிருக்கிறான், தொழுது கொண்டு இருக்கும் பொழுது மூச்சு திணறி போயிட்ட நின்றுட்டேன். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து என்னை காப்பாற்றினார்கள், அந்த மக்கத்து காஃபிரை தடுத்து நிறுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, ஒரு முறை நான் காபாவிலே சுஜூத் செய்து கொண்டிருந்த நேரத்தில் உக்பா பின் அபி முஜத் என்று சொல்லக்கூடிய ஒருவன், ஒட்டகத்திட கருவை சுற்றியுள்ள ஒரு விதமான சவ்வு ஒன்று இருக்குது, அந்த சவ்வை எடுத்து வந்து என்னை மேலில் போட்டான், எனக்கு எலும்பி கொள்றதுக்கு ஏழாம் போச்சு, எந்திரிச்சு நிற்க முடியாமல் போச்சு, ரொம்ப சிரமப்பட்டேன். அது விதமான ஒரு விதமான துர்நாற்றம் வேற, தொழுந்து கொண்டு இருக்கிற அடியாருக்கு இப்படி செய்யும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமப்படுறதை பார்த்து அன்பு மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடோடி வந்து அந்த குடலை துப்புரவு செய்து அகற்றிவிட்டு தன்னுடைய தந்தைக்காக உதவி செய்கிறார்கள். மகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தந்தைக்கு, இறை தூதருக்கு உதவி செய்கிற நிலை வருது. நபிகள் நாயகம் இந்த கஷ்டத்தை பார்த்து ஏலாம அல்லாஹ் கிட்ட கையேந்துறாங்க, இறைவா நீ அபு ஜஹல் பின் இசாம், உத்பா பின் ரபியா, சைபா பின் ரபியா, உமையா பின் கலஃப் என்பவர்களை நீ கவனிச்சுக்கோயா அல்லாஹ், என்னால் முடியாது,
ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்றாங்க. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார், இது இந்த சோதனை யாரெல்லாம் எதிர்ப்பானோ நிற்பானோ அவனுக்கு கிடைக்கிற தண்டனையை பற்றி வரக்கூடியது. பத்ர் போர்க்களத்தில் சாய்ந்து விடப்பட்ட மரக்கட்டைகளை போல் அவர்கள் விழுந்திருந்ததை நாங்கள் பார்த்தோம். மூணு பேரை ஒரே கூலியில் போட்டு புதைச்சோம். இவ்வளவு கடுமையான ஒரு தண்டனையை அவர்கள் அனுபவித்தார்கள். இப்படி யார் மார்க் அடிப்படையில் இருப்பவர்களுக்கு பிற இடத்திலிருந்து சோதிப்பார்களோ, கஷ்டங்களை கொடுப்பாங்களோ, வேதனைகளை கொடுப்பாங்களோ, மரக்கட்டைகளாக விழுவார்கள். அதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சுன்னாவாக இருக்கிறது. இதை பார்க்கிறோம். அதே மாதிரி இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விமர்சனங்கள் வருமே, இது வந்து உடம்புக்கு செய்கிற நோவின, உள்ளத்துக்கு செய்கிற நோவின இருக்குதே, அதுக்கு வலி என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், வலக்கத் நஅலம் அன்னக யலீக்கு சத்ருக பிமா யகூலு நபியே, அவங்க சொல்ற செய்திகளால் உமது உள்ளம் கஷ்டப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நாம் அறிவோம். ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக்க வக்கும் மின சாஜிதீன், அதனால் மனக்கவலைக்கு உள்ளாக தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான், ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக்க, இறைவனை புகழ்ந்து கொண்டு இரு. வக்கும் மின சாஜிதீன், சுஜூத் செய்பவர்களில் ஒருவராக நீ இரு. வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், மரணம் வரும் வரைக்கும் நீ உறுதியாக நின்று இறைவனை வணங்கு என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான். இந்த வழிமுறையில் நாங்கள் யார் இருக்கிறோமோ எங்களுக்கு இந்த விமர்சனங்களால் எந்த கேடும் என்ன செய்யாது, வராது. அதனால் இந்த எல்லா விதங்களிலும் சோதிக்கப்படக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியாக புரிந்து சரியான முறையில் பொறுமை செய்து இந்த சோதனைகளை சகித்து கொள்ள வேண்டும். அத்தகையவர்கள் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதா அசாபத்துஹும் முசீபா, அவர்களுக்கு சோதனைகள் வந்தால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஹூன், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடமே மீண்டும் செல்லவிருக்கிறோம் என்று கூறுவார்கள். உலாய்கா அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் இருக்கிறது. வ உலாய்கவுமுல் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் நேர்வழிக்கு சொந்தக்காரர்களாக சோதனைகளை தாங்கி பிடிப்பவர்களை, சோதனைகளை முகம் கொடுப்பவர்களை, அதை கடந்து செல்பவர்களை அல்லாஹ் சிலாகித்து பேசுகிறான். அத்தகைய நன்மக்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.